திமுக அதிமுகவை தவிர தமிழகத்தில் மூன்றாவது கட்சிக்கு வாய்ப்பில்லை என சொல்லப்பட்டு வந்ததை முதன்முதலில் உடைத்தது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அக்கட்சியின் தலைவராக இருந்து அதனை சாதித்து காட்டியவர் விஜயகாந்த் ரஜினி கமலுக்கு அடுத்தபடியாக செல்வாக்குமிக்க நடிகராக தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்தவர் விஜயகாந்த் அரசியல் வசனங்களை படங்களில் வைப்பது ரசிகர் மன்றத்தை கட்டி எழுப்பி மக்களுடன் தொடர்பு கொள்ள நலத்திட்ட உதவிகளை வழங்குவது என தனது அரசியல் பிரவேசத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்தபடியே இருந்தார் விஜயகாந்த் இரண்டாயிரத்து ஐந்தில் கட்சி தொடங்கி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இரு திராவிட கட்சிகளையும் கடுமையாக விமர்சித்து போட்டியிட்டு விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள் நுழைந்தவர் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை ஆட்சியில் இருந்த திமுக மீதான அதிருப்தி அந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்தது அதுவரை கடவுளுடன் மட்டும்தான் கூட்டணி என பேசி வந்த விஜயகாந்த் அப்போது அதிமுக பொதுச்செயலாளராக இருந்த ஜெயலலிதாவின் அழைப்பின் பேரில் அதிமுக கூட்டணியில் இணைந்தார் விஜயகாந்தின் வீழ்ச்சி என சொல்லப்பட்டாலும் திமுகவை காட்டிலும் அதிக இடங்கள் அதாவது இருபத்தி ஒன்பது இடங்களை பெற்றார் எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை இழந்தது திமுக அதிமுக ஏகபோகமாக ஆட்சி அமைத்தது எதிர்க்கட்சி தலைவராக கம்பீரமாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் விஜயகாந்த் ஆனால் விஜயகாந்தின் முன்கோப பேச்சும் நடவடிக்கையும் சட்டமன்ற அவை நடவடிக்கைகளுக்கு இழுக்கு சேர்ப்பவையாக அமைந்ததோடு அவருடைய அரசியல் இருப்பையும் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தின மெல்ல மெல்ல அவருடைய அரசியல் சரிவு தொடங்கியது தேமுதிகவின் தூண்களாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக சுற்றி வளைத்தது சட்டமன்றத்திற்குள் தன்னை நோக்கி நாக்கை துருத்தி பேசிய விஜயகாந்தை அரசியலில் இருந்து துடைத்தறிய ஜெயலலிதா சபதம் ஏற்பதாகவும் கூறப்பட்டது தேமுதிகவினர் பலர் கட்சி மாறினர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிருப்தி எம்எல்ஏக்களாக இருந்த எட்டு எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய எதிர்கட்சி தலைவர் என்ற பதவியை இழந்தார் விஜயகாந்த் அவருடைய உடல்நிலையும் மோசமாகி சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றார் இதற்கிடையே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாமக ராமதாஸை எதிர்த்து அரசியல் களம் கண்ட நிலையில் அவருடனேயே கூட்டணி வைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார் இருந்த வாக்கு வங்கியை இழந்ததோடு படுதோல்வியை சந்தித்தது தேமுதிக அதற்கு அடுத்தடுத்து வந்த தேர்தல்களில் தேமுதிகவின் வாக்கு வங்கி அதல பாதாளத்திற்கு சென்றது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் தேமுதிகவுக்கு இல்லாத பலத்தை நம்பி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக மதிமுக கட்சிகள் இணைந்து மக்கள் நல கூட்டணி என்ற மூன்றாவது அணியை உருவாக்கினர் விஜயகாந்த் என்ற பிம்பம் சிதைந்து உருவமற்று கரைந்து கொண்டிருந்த நேரத்தில் உருவான இந்த கூட்டணியால் அதிமுக இரண்டாவது முறையாக அமோக வெற்றி பெற்றது தேமுதிகவின் சரிவுக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது விஜயகாந்தின் உடல்நலப் பிரச்சினையே பிரச்சனையே என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் தன்னுடைய உடல் நலனுக்காக எடுத்துக்கொண்ட மருந்துகள் அவரை ஒருவித போதையிலேயே வைத்திருந்ததாகவும் அதனால்தான் அவர் தனது நிதானத்தை இழந்து பல சமயங்களில் கோபக்காரராகவும் சில சமயம் கோமாளியாகவும் நடந்து கொள்ள காரணம் எனவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் உடல்நிலை மோசமடைந்த நிலையில் அவருடைய மனைவி மற்றும் மனைவியின் சகோதரர் கட்சியின் அதிகாரத்தை பிடிக்க மிச்சம் மீதி இருந்த நிர்வாகிகள் மற்ற கட்சிகளுக்கு தாவினர் தற்போது மிக சொச்ச தொண்டர்களுடன் தேய்ந்து போன கட்டெரும்பாக காட்சி தருகிறது தேமுதிக கொள்கையை முன்னிறுத்தாமல் ஒரு நபரை முன்னிறுத்தி கட்சி தொடங்கப்படுமானால் தேமுதிகவின் முடிவுதான் கிடைக்கும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் தற்போது அதிக சர்க்கரை நோயின் தாக்கம் காரணமாக காலில் மூன்று விரல்களை இழந்திருக்கும் விஜயகாந்த் அரசியலிலிருந்து முழு ஓய்வு பெற்று தன்னுடைய உடல் நலனை கவனிக்க வேண்டும் என்பதே பலருடைய கருத்தாக உள்ளது